அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மத்தேயு 8:13 நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். எதற்காக இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம்? தேவ பிள்ளைகளே, நாம் மத்தேயு 24 இயேசு கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லிய அந்த சம்பவங்கள் அனைத்தும் வேகமாக நிறைவேறி வருகிறதை இந்த நாட்களிலே நாம் அதிகமாக உலகத்திலே காண்கிறோம். குறிப்பாக இயேசு சொன்ன ஒரு காரியம் அந்த மத்தேயு 24 கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொன்னார். அதை போல தான் தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை தான் நாம் கடந்த 2 நம் நடுவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கொள்ளை நோயினால் இந்த உலகம் எப்படி பாதிக்கப்படுகிறதை நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வேதனையான நாட்களில் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை குறித்த சரியான அறிவை பெற்று நாம் கர்த்தரை அவருடைய வார்த்தையின்படி சரியான முறையிலே விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்கள், ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தின்படி நாம் நன்மையை அனுபவிப்போமா, தீமையை அனுபவிப்போமா, ஆசீர்வாதத்தை அனுபவிப்போமா, சாபத்தை அனுபவிப்போமா, பாதுகாவலை அனுபவிப்போமா மாட்டோமா என்பது எதை பொறுத்திருக்கிறது? நாம் கர்த்தர் பேரில், கர்த்தர் அவருடைய வார்த்தையில் சொன்னபடி இப்படிப்பட்ட வேதனையான நாட்களிலும் கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பார், கர்த்தரின் மெய்ப்பராயிருந்து நான் தாழ்ச்சியடையேன் என்ற வார்த்தையின்படி என் குடும்பத்தை, இப்படிப்பட்ட வேதனையான நாட்கள் நடுவிலும் கர்த்தரின் குடும்பத்தின் தேவைகளையெல்லாம் சந்திப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார், ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி என் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலத்தை தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்கிற இருதயம் நம் உள்ளத்தில் இருந்தால்தான் நாம் இப்படிப்பட்ட வேதனையான நாட்கள் நடுவிலே கர்த்தர் நம் வாழ்விலே அதிசயங்களை செய்வதை நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். பாருங்க, அல்லது இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் யாத்ராமத்தில் 8 வாசிக்கிறது போல இஸ்ரேல் ஜனங்களைப் போல வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் வேதனைகள் நடுவிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் புலம்பி எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஏ என்ன இப்படிப்பட்ட காலத்தில் பிறக்க வைத்தார், இப்படிப்பட்ட காலத்தில் நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படிப்பட்ட கொடிய நாட்களில் வாழ வேண்டியது ஆயிடுச்சே, நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஏன் ஆண்டவர் இப்படி என்ன வேதனைப்படுத்துகிறார் சோதிக்கிறார் இப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை போல ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுத்து கொண்டே இருந்தால் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையிலே நன்மையை அனுபவிக்க முடியாது. அதற்கு பதில் இப்படி முறுமுறுக்கும் போது எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே முறுமுறுத்ததுனாலே பாருங்கள், அவர்கள் தீமைகளை சில வேளைகளை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. அதே போல் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் முறுமுறுத்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையை தான் அனுபவிப்போம், சாபத்தை தான் என்ன செய்வோம் அனுபவிப்போம். பாருங்கள், அப்போது அதனால தான் இப்படிப்பட்ட நாட்களிலே
நம்முடைய இருதயம் இயேசுவை குறித்த அந்த சரியான அறிவினால் நிரம்பி கர்த்தர் பேரில் ஒரு உறுதியான விசுவாசம். என்ன விசுவாசம்? இப்படிப்பட்ட நாட்கள் நடுவிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார், இந்த நாட்களிலும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னையும் குடும்பத்தையும் போஷிப்பார். இப்படிப்பட்ட இயேசுவை குறித்த சரியான விசுவாசத்தினால் நிரம்பினவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்குத்தான் இந்த தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தை என்ன செய்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் இயேசுவை குறித்த ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அது என்னது? ஆம், இந்த உலகத்தில் கஷ்டங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வருது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நம்மை நம்முடைய கஷ்டங்கள்லேருந்து விடுவிப்பதற்கு சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் மத்தேயு 8:5-13 13வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நூற்றுக்கதிபதி கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி இயேசு சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதனால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை எப்படி சுகமாக்குகிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் இயேசு எப்படி அதிகாரமுடையவர், நம்மை ரட்சிப்பதற்கு அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு மத்தேயு 9வது அதிகாரத்துக்கு போய் அடுத்த இயேசுவை குறித்த அடுத்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னது? ஆம், உலகத்திலே நாம் வேதனையான காரியங்களை பார்க்கிறோம், உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நமக்கு வருகிற அடுத்த சந்தேகம் என்ன? இயேசு இவைகளிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு வல்லமையுடையவரா, அவருக்கு வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் என்ன செய்கிறது வருகிறது. ஆதலால் இந்த மத்தேயு 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு பேர், இரண்டு சம்பவத்திலிருந்து இயேசு எப்படி நம்மை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு, குணமாக்குவதற்கு, நம்மை போஷிப்பதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு மத்தேயு 9வது அதிகாரம் இப்பொழுது 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். இங்கே 12 வருஷமாய் ஒரு வியாதியினால், பெரும்பாடு வியாதியினால் வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி சுகம் பெற்றாள் என்ற அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இதிலிருந்து தான் நாம் இயேசு எப்படி வல்லமையுடையவர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள், மத்தேயு 9வது அதிகாரம் 20லிருந்து 22வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். தேவப்பிள்ளைகளே, இங்கே 12 வருடங்களாக இந்த பெண்களுக்குரிய இந்த இரத்தப்போக்கு வியாதியினால் மிகுந்த வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி இயேசு தன்னை குணமாக்க வல்லமையுடையவர் என்ற சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்து எப்படி சுகம் பெறுகிறாள் என்ற சம்பவத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். இதை எதுக்கு தியானிக்க போகிறோம்? இதை தியானிக்கும் போதே பாருங்கள், நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரியை போலவே நீங்களும் இயேசு என்னை குணமாக்க, விடுவிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கும் போதே இயேசு உங்கள் வாழ்க்கையில் வல்லவராய் வெளிப்பட்டு உங்களை உங்களுடைய வேதனைகளிலிருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். முதலாவது, தேவப்பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே இயேசு வல்லமையுடையவர் என்பதை விசுவாசித்தாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள்.
அதை புரிந்து கொள்வதற்கு நாம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்குது. இந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரும்போது எப்படிப்பட்ட கொடிய வேதனை பட்டு கொண்டிருந்தாள். முதலாவது தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயினுடைய வியாதியினால் எப்படி இந்த ஸ்திரீ வேதனைப்பட்டிருப்பாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இவள் அனுபவித்த வியாதி என்னது, பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த இரத்த போக்கு வியாதி. எல்லோருக்குமே தெரியும், யோசித்து பாருங்கள், இந்த வியாதி ஒருவருடைய சரீரத்தில் 1 மாதம் இருந்தாலே ஒரு பெண் மிக மிக பலவீனப்பட்டு விடுவார்கள். ஆனால் இந்த பெண் இந்த வியாதியை 12 வருடம், யோசித்து பாருங்கள், ஒரு பத்து நாள்னாலே ஒரு பெண் ஒரு ஸ்திரீ இந்த வியாதியினால் மிகவும் பலவீனப்பட்டு விடுவாள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ, இந்த பெரும்பாடு அனுபவித்த ஸ்திரீ இந்த வியாதியினால் 12 வருடங்கள் பாடுபடுகிறாள். யோசித்து பாருங்கள், இயேசுவை சந்தித்த நாளில் எப்படி இருந்திருப்பா, எலும்பு கூட தான் இருந்திருப்பா, மிக மிக பலவீனப்பட்டவளாக தான் இருந்திருப்பா. இவளுக்குள் சத்துவமும் இருந்திருக்காது, பலனும் என்ன செய்திருக்காரு இருந்திருக்காது, மிக மிக ஒரு மோசமான நிலையில் தான் என்ன செய்திருப்பா இருந்திருப்பா. ரெண்டாவது, இந்த ஸ்திரீயினுடைய வியாதியினால் இவள் எப்படிப்பட்ட வேதனை அனுபவித்தால், அடுத்தது பாருங்கள், வேதத்தில் லேவியராம புஸ்தகத்தின்படி இந்த வியாதி உடையவர்கள் யூதர்களால் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டார்கள். பாருங்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டார்கள் லேவியராமும் 15 அதிகாரத்தின்படி. அப்போது இவள் இந்த பெரும்பாடு வியாதியினால் இவள் சமுதாயத்திலே ஒரு சபிக்கப்பட்டவளாய் கருதப்பட்டதினால் இவள் சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக தான் 12 வருடம் என்ன செய்திருந்திருக்கணும், வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போது இவள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட வியாதி உடையவர்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட என்ன செய்ய முடியாது, நல்ல உறவு கொள்ள முடியாது, நல்ல உறவு வைத்திருக்க முடியாது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளும் இவள் புறக்கணிக்கப்பட்டவளாக தான் இருந்திருப்பா. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவள் ஒரு விதத்தில் சரீரப்பிரகாரமாக இந்த வியாதியினால் மிகுந்த வேதனை அனுபவிக்கிறாள். அது வெறும் சரீரத்தில் மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் இவள் முற்றிலும் நம்பிக்கையற்றவளாய் இருந்திருப்பாள். அடுத்தது, இந்த வியாதியினால் இவள் சமுதாயத்தில் தீட்டுப்பட்டவள், சபிக்கப்பட்டவள் என்று கருதப்பட்டதனால் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவளாக இருந்திருப்பாள். குடும்பத்திற்குள்ளும் இவள் புறக்கணிக்கப்பட்டவளாக தான் இருந்திருப்பா. யோசிச்சு பாருங்கள், முற்றிலும் ஒரு மிகுந்த வேதனையை அனுபவித்த ஒரு ஸ்திரீ. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே இப்படிப்பட்ட பாடுபட்டு கொண்டிருந்த ஸ்திரீ பாருங்கள், இப்படிப்பட்ட பாடு அனுபவிக்கும் போது அவரோட வைராக்கியம் என்ன, எப்படியாவது எனக்கு இதுக்கு இதிலேருந்து சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், இவர்கள் எல்லா வைத்தியர்களையும் தேடி போவாங்க. அதை தான் இந்த ஸ்திரீயும் செய்திருக்காரு. பாருங்கள், மார்க்கு 5 அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்கள், 26 வசனம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் இவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இன்னும் அதிக வருத்தப்படுகிற பொழுது. யோசித்து பாருங்கள், இந்த வியாதியினால் ஏற்கனவே கொடுமையான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கா. அப்போது இதிலேருந்து சுகம் கிடைக்கும் என்று சொல்லி வைத்தியரில் தேடி போகிறா. ஆனால் வைத்தியரில் தேடி போகிறதுனால இவளுடைய நிலைமை கொஞ்சமாச்சு முன்னேற்றம் அடைந்தது அப்படிங்கிற அந்த ரிசல்ட் உண்டாகாமல் எப்படிப்பட்ட காரியம் இவள் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. இவள் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு ஏற்கனவே படுகின்ற வேதனை பத்தாதுன்னு சொல்லி இப்போ இன்னும் அதிக வருத்தப்படுகிறவளாக என்ன செய்து விட்டாள், மாறிவிட்டாள். மிக இன்னும் அதிகமான வேதனை தான் முடிவில் உண்டாச்சு. ஒரு வைத்தியராலும் இவளுக்கு சுகம் என்ன செய்யலை, உண்டாகவில்லை. அது மாத்திரமில்லை, அநேக வைத்தியரில் தேடி போனதுனால இருக்கிற காசெல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, சரீரத்தில் முற்றிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை,
மனரீதியாக கைவிடப்பட்ட சூழ்நிலை, சமுதாயத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்திற்குள் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, இறுதியில் தன்னுடைய பண விஷயத்திலும் இவள் ஒரு தரித்திரராக மாறிவிட்டாள். இருக்கிற காசெல்லாம் செலவழிஞ்சு போயிருச்சு. யோசித்து பாருங்கள், இவ்வளோ வேதனையான சூழ்நிலை. ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை நடுவிலே வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5:27 இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ஹல்லேலூயா! இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். தேவ பிள்ளைகளே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். யோசித்து பாருங்க, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த ஸ்திரீ போன்ற ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, இனி அவ்வளோதான், எனக்கு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட மிகுந்த வேதனையான சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது ஒருவேளை லேசான வேதனையான சூழ்நிலையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து என்ன அறிந்து கொண்டு விசுவாசித்தாலோ, அதை நீங்களும் விசுவாசிக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா! அப்போ பாருங்கள், தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ எதை கேள்விப்பட்டிருப்பாள் என்பதை இவளுடைய வாயின் அறிக்கை, இவளுடைய இருதயத்தின் விசுவாசத்திலிருந்தே புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இவள் சொல்லுகிறாள். பாருங்கள், மார்க்கு 5:27 சொல்லுகிறாள், இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இவன் என்ன சொல்கிறா, வாயை திறந்து, இவளுக்குள்ளே என்ன விசுவாசம் கிளம்புது, நான் இயேசுனுடைய வஸ்திரத்தை போய் தொட்டுட்டா நான் என்ன செய்திருவேன், சொஸ்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லி இவள் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் என்ன செய்கிறது, எழும்புகிறது. ஏன் இப்படிப்பட்ட விசுவாசம் இவளுக்குள்ளே எழும்பிற்று? ஏனென்றால் நாம் சுவிசேஷ புஸ்தகங்களை மற்ற இடங்களில் வாசிக்கும் போது, இப்படி சுகம் பெற்ற அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், பிற மக்கள் இப்படி சுகம் பெற்றதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்கள், மார்க்கு 6:56 மார்க்கு 6:56 அதில் வேதம் சொல்கிறது, அல்லாமலும் இயேசு பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடுமடி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, இங்கே மற்ற இடங்களிலே அநேக ஜனங்கள் இயேசு நுழைந்த பட்டணம், கிராமம், நாடுகளில் அவர் கடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தையால் தொட எங்களுக்கு அனுமதி கொடுங்க இயேசுவின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் என்ன செய்தார்களாம், சொஸ்தமானார்களாம். ஏன் சொஸ்தமானார்கள்? இப்போது லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துக்கு போகலாம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6 நாம் போகும். பாருங்கள், லூக்கா 6 இப்பொழுது 19 வாசிக்கலாம். பாருங்கள், லூக்கா 6:19 இங்கே வசனம் சொல்கிறது, என்ன சொல்கிறது, இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் எல்லா மக்களும் தாங்கள் சுகம் பெறும்படி ஏன் இயேசுவை தொடும்படி வேண்டிக் கொண்டார்களா? இங்கே லூக்கா 6:19 சொல்லுகிறது, இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை என்ன செய்தது, புறப்பட்டது ஜனங்களை குணமாக்கும்படி. அப்போ இயேசுவினிடத்திலிருந்து வல்லமே புறப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டபடியினால் எல்லாரும் அவரை தொடுபடி வகை தேடுகிறார். ஏன் விசுவாசத்தோடு தொட்ட யாவரும் என்ன செய்கிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். பாருங்க, ஏன் இயேசுவினிடத்திலிருந்து ஜனங்களை குணமாக்கும்படி வல்லமை புறப்பட்டது, அதை இயேசுவே விளக்குகிறார். லூக்கா 4 இயேசு பாருங்க, அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இதை தான் பிரசங்கம் பண்ணினார். பாருங்க, இயேசு தான் சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி லூக்கா 4:18 வாசிக்கிறோம். இயேசுங்க சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார்னு இயேசு சொல்கிறார். பாருங்க, அப்போது இயேசு தான் போன இடங்களிலெல்லாம் இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் என்னை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதுக்கு? நீங்கள் நொறுங்குண்டு போயிருக்கீங்களா? உங்களை விடுதலையாக்க. நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை விடுதலையாக்க. உங்கள் இருதயம் காயம்பட்டு போயிருக்கா? உங்களை குணமாக்கும்படி நான் பரிசுத்தாவின் வல்லமை நான் நிரப்பப்பட்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி போன இடங்களிலெல்லாம் சொன்னார். பாருங்க, அப்போது ஆ ஜனங்களை அது விசுவாசித்தவரை தொட்ட போது விசுவாசத்தோடு தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசுவை குறித்து மார்க் 5 இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று வாசிக்கிறோமே, அவள் இதை தான் என்ன செய்திருக்கணும்? கேள்விப்பட்டிருக்கணும். பாருங்கள், அதை கேள்விப்பட்ட உடனே இயேசு பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக வந்திருக்கிறார், இவர்தான் மேசியா, தேவன் நம்மை விடுவிக்கும்படி அனுப்பிய மேசியா என்று சொல்லி இந்த ஸ்திரீ விளங்கி கொண்டவுடன், இந்த ஸ்திரீ இவர் மேசியாவாக இருக்கிறபடினால் இவர் என்னை விடுதலையாக்க வல்லமை நிறைந்தவர் என்பதை விளங்கி கொண்டவுடன் இவளுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிவிட்டது. அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியால் தொட்டால் சொஸ்தமாவர் என்று சொல்லி. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவள் மார்க்கு 5 அவள் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே சென்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தால் தொட்டால். பாருங்க, மார்க் 5:28 வேதம் சொல்லுகிறது, மார்க் 5:29 உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். நாம் பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு கூட போய் இயேசுவை தொட்டவுடன் இயேசுக்குள்ளிருந்த தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து இவளை சொஸ்தமாக்கிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க, உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் இந்த ஸ்திரீ போல இயேசு என்னை குணமாக்க வல்லமையுடையவர் என்று விசுவாசிக்கும் போது உங்களுக்கும் விடுதலை உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த பெரும்பாட்டிலிருந்து சுகம் பெற்ற ஸ்திரீயின் வாழ்விலிருந்து ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இயேசு எங்களை எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், மிகுந்த இந்த ஸ்திரீயை போன்ற மிகுந்த வேதனையான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அதிலிருந்து எங்களை குணமாக்க இயேசு வல்லமையுடையவர் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே, நாளில் இதை விசுவாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கட்டும். இந்த சத்தியம் தன்னுடைய உள்ளத்தில் பதியட்டும். ஆண்டவர் பதிந்து இப்பொழுது உடைய பிள்ளைகள் எந்த வேதனை இருந்தாலும் அந்த வேதனை நடுவிலே உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். இந்த கேட்ட வார்த்தை விசுவாசிக்கட்டும். இயேசு என்னை நான் அனுபவிக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசிக்கும் போதே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர்களை வேதனையிலிருந்து இப்பொழுது நீர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. உடைய வல்லமை நாள் அவர்கள் விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவர் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.